நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, இப்போ கவிங் டு யுவர் மூவிஸ், உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து ஃபேமிலியில அப்பா ஆக்டராக இருக்கும்போது, அதுவும் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருக்கும்போது, அதுக்கு மேலே நமக்கு பிரச்சனை அண்ணன், அவர் ஒரு பெரிய டார்ச்சர். இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் கிடைச்சது, ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஷூட் இட் ஸோ வெல், அதுக்கப்புறம் அதை இவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க கார்த்தி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்கள், சஸ்டெயினபிலிட்டிக்கு என்ன பண்ணி செட். சினிமாங்கிறது எப்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் இருந்திருக்கு. இப்படி இந்த ட்ராக்ல போனால் நீங்கள் சக்ஸஸ் வந்துடும், இல்லை இவங்களை பார்த்தா உனக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்சிரும், இல்லை இங்கே போனால் உனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரே இங்கே கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, பிகாஸ் மீடியா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைச்சிரும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி சஸ்டெயின் பண்ணிக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்த சேலஞ்சு பருத்திவீரன் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இன்டர்வியூவில் கேட்பேன், எல்லாமே இந்த படத்தில் பண்ணிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்கன்னுப்பா. யூஜோ இப்போ தாங்க ஆரம்பிக்கிறேன், நிறைய பண்ண வேண்டியது இருக்குங்க. மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ பையாங்கிற ஒரு படம் வந்துச்சு, பையால வந்து அழகாக நடிக்கணும், எல்லா விஷயமும் ப்ளசண்ட்டாக இருக்கணும், அதில் ரொமான்ஸ் இருக்கணும், அதில் ஆக்ஷன் ஸ்டைலாக பண்ணணும். ஸோ அந்த படம் வரும்போது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதில் வந்து நான் லிங்குசாமி சாருக்கு தேங்க் பண்ணேன், ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே என்னை ரொம்ப அழகாக கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ஒரு டைரக்டர் சொல்லிக் கொடுக்கலனாலும் நடிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு அந்த மூணு படத்துக்கு அப்புறமா வந்துச்சு. ஸோ நான் மகன்ல பண்ணும்போதுலாம் இன்னும் நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஐ திங்க் மக்கள் கொடுக்குற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் வரும்போது உங்களுக்கு சேர் பண்ணி உங்களை பார்த்தா சிரிச்சு உங்ககிட்ட வந்து பேசுறது, அதுதான் மேட்ரு. அண்ட் ஐ திங்க் கார்த்தியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, இப்போ ரோட்ல ஒரு ஹீரோ டக்குன்னு பார்க்குறோம்னு வச்சு, ஹே அவர்ரா, ஹே அவர்ரா அப்படின்னு அப்படி ஒரு ஸ்டண்டாக ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் கார்த்தி ஏய் கார்த்திடா ஏய் மச்சான் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மிங்கிள் ஆயிடுவாங்க. ரொம்ப கரெக்ட், நீங்க எங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியல, பட் நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அதுதான். யா டக்குன்னு தோல் மேல கைப்பட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுவாங்க. அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங், ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா,